இருக்கு. இப்போ இது இந்த பின்னணியை தான் நம்ம ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த 3 வருஷத்தில் வந்து ஏறக்குறைய 81 கௌரவ கொலைகள் நடந்திருக்குங்கிறாங்க. அதுக்கு எல்லாம் என்ன கௌரவம், சாதி ஆணவ கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இன்னைக்கு இப்போ கூட இந்த ஒரு 2 இளைஞர்கள் ஒரு இந்த கிருஷ்ணகிரியில் ஒரு சாதி மரம் திருமண தாழ்த்தப்பட்ட இவர்கள் அந்த பொண்ணு வேறு சார்பில் சேர்ந்தது குடிச்சு கொண்டு அந்த மாண்டியோட காவிரி ஆற்றுல தூக்கி போட்டிருக்காங்க கையால் கட்டி. இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துல தொடர்ந்து இந்த மாதிரி கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஆணவ கொலையே தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து 1 மாதத்துக்கு 1 2 மாதத்துக்கு இப்படி நடந்துகிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை அது என்னென்னா இப்போ இளைஞர்கள் ஓரளவு ஊடகங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிறாங்க, சாதியை மறுக்கிறாங்க, என்ன சாதி வேண்டி கிடக்குது அப்படின்னு. அப்புறம் வந்து தனித்தறிஞர்களும் படிச்சுட்டு வர்றாங்க. அதேமாதிரி பொதுவாக பெண்கள் வந்து அந்த மாற்றுச்சாதியை சேர்ந்த பெண்களும் என்ன சாதி வேண்டி கிடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் படிச்சிருக்காங்க, விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க போதுமான அளவு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கிறதில்ல, நம்பிடுறாங்க நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்கிறதில்ல, 1 வருஷம் கழிச்சு கூட எப்படியாவது ஒரு பொய் சொல்லி கூட்டிகிட்டு போய் கொண்டாடுறாங்க. அது அந்த சாதியை இதை நோக்கி வந்து சாதியத்தில் என்ன இருக்குது அப்படின்லாம் அம்பேத்கர் சொன்னதையெல்லாம் எழுத்துட்டு போடும் மக்கள் மத்தியில். இப்போ நீங்கள் பாருங்கள், வந்து பல்லர் அமைப்பு இருக்குது, பறையர் அமைப்பு இருக்குது, அருந்ததியர் அமைப்பு, நிறைய அமைப்புகள் இருக்குது. அதில் வேலை செய்கிறவங்க ரொம்ப குறைச்சலான பேர் தான் சின்சியராக இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே கிருஷ்ணசாமியெல்லாம் அவரையே ஒரு வழக்கு நடக்குது, அவரே அருந்ததியர்னு சொல்லி தாசில்தார் சர்டிஃபிகேட் அவிடபிட்டே போட்டிருக்காரு. அந்த அவிடபிட்டு காப்பி கூட நான் பார்த்தேன், அவர் அருந்ததியர் தான். அவர் இப்போ என்னென்னமோ இது விடுறாரு, இல்லை இல்லை நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை, எங்கள் பல்லர்னு சொல்லி வந்து திராவிடர்களோட ஆதி திராவிடர்களோட சேர்த்து தப்பு அப்படி இப்படின்னு அவர் ஒரு அரசியல் நடத்துகிறார். ரொம்ப ஒரு மோசடித்தனமான அரசியல். அப்போ அதில் இருக்கிற அமைப்புகள் வந்து இது வந்து நம்ம சாதி ஒழிக்கணும்னா நமக்குள்ளேயே என்ன வேறுபாடு, தலித்துகளுக்குள்ளேயே இருக்குது வேறுபாடு அப்படிங்கிற வரது போய் வேறுபாட்டை தான் அவங்க வலுவாக்குறாங்க. அது அதுவும் சாதியத்துக்குன்னு இருக்கிற பெரிய கேரக்டர். ஜிப்மேஸ் மெவானி கூட இப்போ கோயம்புத்தூர் வந்தபோது அவருடைய பேச்சில் குறைந்தபட்சம் தலித்துகளாவது ஒன்று சேர்ந்து திருமணம் செய்து கொள்கின்ற ஒரு சூழலை நாம் உருவாக்கணும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி சொல்கிறார். தலித் என்று அடையாளம் வேணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அவையிலாவது சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறவர். இல்லை இப்போ நீங்கள் அம்பேத்கருடைய சொற்பொழிவுகளெல்லாம் தொகுத்த பிறகு வந்து அவருடைய திருமணத்தில் அந்த சிக்கல் வருது. வந்து உற்சாதி மாறி திருமணம் பண்ணிக்கிறார், திருமணம் நிச்சயமானவர் கூட எடுக்க பார்க்குறாங்க. அப்புறம் அவர் எழுதுகிறார் அது வசந்தமுன்னு சொல்லி, இல்லை நல்ல வேலை எங்கள் உறவினர் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, இல்லைன்னா அவர் சிக்கலாக இருக்கும், அந்த உற்சாவி கூட மீற முடியல அப்படிங்கிற இது இருக்குது. அது எல்லாமே கொம்பு சீவிர வேலை நடக்குது நிறைய. தனி சட்டம் வேணும் அப்படிங்கிற ஒரு குரல் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே நடக்குது கௌரவ கொலைகள், அது வீட்டுக்குள்ளே நடக்குது. அப்பா நானே கொள்கிறான், சாட்சி சொல்ல யாரும் வர முடியாத சூழல் இருக்கு. இப்போ தனி சட்டம் வேணும் குறைந்தபட்சம் தனி சட்டம் வந்து இந்த சட்டத்தில் ஏதாவது என்ன சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். அனுபவ ரீதியாக சில விஷயங்கள் நமக்கு தெரியுதுன்னா சேர்த்துக்கலாம். மடி தனி இருக்கிற சட்டத்துக்கு வேலை செய்யற ஆள் இல்லை. வன்கொடுமை தடுப்பு சட்டத்து பிரகாரமே வழக்கு நடத்துறதுக்கு ஆள் இல்லை. வந்து வேறு வேறு சட்டத்தினுடைய குறையில்லை. நீதிமன்றங்களில் சாதி இருக்குது, காவல்துறையில் சாதி இருக்குது, அரசியல் கட்சியில் சாதி இருக்குது. இப்போ அதற்கு வந்து சாதி ஒழிக்கணுங்கிற ஒரு ஈடுபாடோடு வருகிற ஒரு தலைமுறை உருவாக்கணும். அதைத்தான் அம்பேத்கர் ரொம்ப எதிர்பார்த்தார். சாதி ஒழிக்கிறதுனா நீங்கள் வந்து நல்லா சொல்கிறார், வந்து கூட்டு வந்து உணவு உண்ணல், வந்து அப்படி மாறுபட்ட சாதியில் திருமணம் பண்ணுதல், அது கொஞ்சம் தான் சாதி ஒழிப்பில். முழுக்க முழுக்க இந்த இதிகாசங்களை மேல் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை ஒழிக்கணும்.
அதுதான் பாவம் புண்ணியம் தலைவிதி என்று கட்டுக்கதைகளையாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதை ஒழிக்கிற முயற்சி தான் ரொம்ப முக்கியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். யாரும் அதெல்லாம் பண்ணதில்லை. தலித்தலைவர்கள் தான் மூடநம்பிக்கை அதிகப்படுத்துகிறாங்க. கோயிலில் போய் அதை பண்ணுறாங்க, சடங்குகள் பண்ணுறாங்க, அதை பண்ணி அதை பண்ணி அப்போ அதை வலுவாக்குறாங்க. இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடந்துகிட்ருக்கிறத தடுப்பதற்கான என்ன? இல்லை தடுக்கிறதுனா ஒரு புரிதல் வரணும்ல சமூகத்தில். அந்த இது வந்து ஒரு கருத்தாக்கம் தானே. அந்த மனிதர் வந்து இடிந்த சாதி அப்படி ஒன்றுமே இல்லையே இயற்கையில். அப்போ அந்த கருத்தாக்கத்தை உடைக்கணும். அதற்கான தொடர்ச்சியான வேலைகளை செய்யணும். அந்த வேலைகளை முன்னுரிமையை கொடுத்து செய்யும்போது நிறைய விஷயங்கள் மாறும். இல்லை அதுக்கு வெறுமனே தலித் இயக்கங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அரசியல் எல்லாத்துக்குமே கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே அதில் வந்து பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு செய்யணும். இப்போ அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அரசியல் இயக்கங்கள் வந்து சாதி ஒழிப்புங்கிற ஒரு கான்செப்டுக்கு, அதாவது சாதி ஒழிப்பை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட இயக்கங்கள் கூட அதற்கு முன்னுரிமை தந்து வேலைகள் செய்தா இப்போ இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது அந்த ஓட்டு பொறுக்கி அரசியல்பாங்கல்ல. அப்போ வந்து இதை எடுத்தோம்னா ஆதிக்க சாதியில் இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு வந்து அரசியல் நடத்த முடியாது. அப்போ நீங்கள் இந்த வந்து எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் இப்படி தான் மோசடியாக தான் இருக்கணும். அது முக்கியம்தான். ஏன்னா ஓட்டு வாங்கையில் அதெல்லாம் அவங்க ஓட்டு போடுறவங்க பார்க்குறாங்கல்ல, இவனுக்கு எப்படி ஓட்டு போடுறதுன்னு. மக்களுக்கு வந்து போய் அந்த இதெல்லாம் போய் சேர்ந்தனா அம்பேத்கர் யாருன்னு என்ன தெரியாது, எப்படி வாழ்ந்தார். அவர் வெறும் டையும் கோட்டில் தான் காமிக்கிறாங்க. அவர்லாம் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு, எவ்வளவு ஆதிக்க இதையெல்லாம் எதிர்கொண்டிருக்காரு, அதையெல்லாம் பார்க்குறதில்ல மக்களுக்கும் தெரியாது. அதனால தான் இன்றைக்கி சபரிமலை ஐயப்பா ஐயப்பான்னு உட்காந்துருக்குறாங்க. பெண்களை இவ்வளவு வந்து கேடு நடத்தினாலும் பெண்களே திரண்டு ஆமாம் தீட்டு தான், பெண்கள் போகக்கூடாது, தங்களை இழிவாக தாங்களே பண்ணுற அளவுக்கு ஒரு அரசியல் போக்கை வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அரசியல் போக்கை உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்கொடுமை வழக்குகள் இருக்கு இல்லையா, அது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவு வருது. ஒன்று வழக்குறைஞர்கள் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு சக்தி இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. காவல்துறைக்கு அதில் ஒரு பெரிய சிரத்தை எடுத்து அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இல்லை. அது இருக்குது. இந்த வழக்குலாம் ஏன்னா உதவாக நடத்துறது, அது தண்டனையான இது பண்ணான்னு பாதிக்கப்பட்ட நியாயம் கிடைச்சானே இல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அப்போது ஒரு வழக்கு போடுவது அதில் வந்து நியாயம் வாங்கி தருவது அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாத போயிட்டுருக்கு. நீங்கள் பல வன்கொடுமை வழக்குகளை கடந்து வந்தவராக இருக்கீங்க, நிறையா முன்னெடுத்து நிறையா அதில் பாதிக்கப்பட்ட நியாயம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது ஒரு வாக நிறுத்து போடுற விஷயத்துக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு வலுவில்லாமல் அது ஏழாவது ஆளான்னு நடத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ வந்து சுதந்திரக்கால போராட்டங்களில் இருந்த அந்த உணர்வு நிலை, சுதந்திரம் வாங்கணும் பிற்பாடு அப்புறம் எல்லாம் கரப்ஷன் சொத்து சேர்த்துறது அப்படிங்கிறது, பொது வாழ்க்கைக்கு வந்தாவே சொத்து சேர்த்துடணும் அப்படிங்கிறது படிப்படியாக வருது. ஒரே நாளில் வீணாக வருதில்லை, படிப்படியாக வரும்போது தான் இடதுசாரி கட்சிகள் கூட வீணாக போயிடுச்சில்ல. அது அவ்வளவு தியாகம் பண்ணி வளர்த்தெடுத்த பல இயக்கங்கள் மற்ற அரசியல் சந்தர்ப்பாத அரசியல் இயக்கத்துக்கு துணை போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது காலங்காலமாக படிப்படியாக நடக்குது. படிப்படியாக நடக்கும்போது ஒரு இப்போ ஒரு உச்சகட்டத்துக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறதுங்கிறது மேலோங்கி நிற்கிது. இப்போ பின்ன மேலே தான் அந்த அதனுடைய உணர்தல் வரும். இப்போ பரவலாக இவ்வளோ மோசமாகிடுச்சேங்கிற உணர்தல் வரும். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறு சிறு குழுக்கள்களை கூட பார்க்குறேன். அது மார்க்சிய பின்னணி உள்ள குழுக்கள் என்னமோ அதில் வந்து ஒரு பெரிய சமூக அக்கறை இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய தனிநபர்களுக்கு தான் அது இருக்குது.
அந்த இயக்கத்திற்காகவே ஏதோ ஒரு வேலை திட்டம் அது இதுன்னு போட்டுக்கிறது அவங்களோட சேர்ந்துக்கிறது ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சு, ஒரு நெறிமுறையே இல்லாமல் போயிடுச்சு. அது காரணம் என்னென்னா நீங்கள் இதுலேருந்தே வரணும். ஏன்னா உலக நிலவரமே இப்படி ஆயிடுச்சு, உலகமயமாக்கல் வந்த ஒருபாடு வேல்யூ சிஸ்டமே தலையில் அடிபட்டதுனால போய் ஒரு ஒரு சீரழிஞ்ச நிலைக்கு இருக்குது. இப்போ இன்னமேல் தான் இந்த சீரழிஞ்ச நிலை இன்னொரு தாக்கத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விக்டிம்ஸ் கிட்ட போகணுங்கிற அக்கறையே வந்து இல்லாமல் போயிடுதுல்ல, இல்லை நாடகமாயிருது. இப்போ பாருங்க வந்து நிறைய கொள்ளையடிச்சு பணம் சேர்த்துனவங்க ஒன்றையும் விக்டிம் நின்று பழுது கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்கள வந்து முழுமையாக விதிவிலக்க சமூகம் விட்டுருது. என்ன பித்திராடம் பண்ணாலும் அதெல்லாம் பேசாதீங்க, இப்போ பாரு இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னா அங்கே பித்திராடம் தானே அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு பக்கம் நிற்கிது. ஒரு பக்கம் இப்போ வந்து நிறைய படித்து வேலை இல்லாமல் அப்புறம் ஊழல்களுடைய உச்சகட்டம் இதெல்லாம் ஒரு சமூக நெருக்கடியை உருவாக்கும் போது தான் ஒரு தலைமுறை உருவாகி ஆகணும். பாதிக்கப்பட்ட அந்த சாட்சிகள், பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாக இல்லாத ஒரு போக்கு இல்லை, அவங்க தனியாக நிற்க முடியாதுல்ல. அவங்க மறுபடியும் சாட்சி சொல்லிவிட்டு அந்த கிராமத்திலேயே வாழணும், அதுக்கு பாதுகாப்பு உத்தரவாதமே இல்லை. பாருங்க இந்த ராஜலட்சுமி கொலையில் வந்து ஏன் அவ்வளோ கொடூரமாக அவன் வந்து போய் கழுத்தறுத்துக்கு கூட தலை கொண்டி ரோட்டில் போடுறான், சேலம் ஆத்தூர் பக்கம் ஆத்தூர் பக்கம் இல்லை. அதில் வந்து அவன் ஒன்றும் அம்பலப்படுத்திடலை, அந்த பொண்ணு போய் அம்பலப்படுத்திடலை, அவனுக்கு எந்த ஒரு சிக்கலும் வரல, அது அப்படி விட்டுருந்தா கூட அது மறைஞ்சு போயிருக்கும். ஏன் அவ்வளோ ஆத்திரப்படுறான், ஆத்திரப்பட்டு அவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் கூட நமக்கு புரியாததான் இருக்குது. காரணம் என்னென்னா நீங்கள் வந்து சமூகத்திலேயே ஒரு குறைந்தபட்ச ஒரு அக்கறைங்கிறது இல்லை, எப்படியும் வாழலாம். அதுக்கு முன்னுதாரணமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள காட்டுறாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னு காட்டுறாங்க. பொது வாழ்க்கையே இன்றைக்கி சீரழிஞ்சு போயிடுச்சு, சீரழிஞ்சு போன பிற்பாடு அதுவும் ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியல, அதுக்கு ஒரு வீழ்ச்சி இருக்குல்ல. அவங்கெல்லாம் அப்படி வாழையில் என்ன அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்போ பொது வாழ்க்கை வர்றவங்களுக்கு இந்த தியாக உணர்வு, ஒரு நல்ல பண்புகள், ஒழுக்கம், சமூக அக்கறை, தான் வாழ்ந்து வாழ்வதன் மூலமாக அது ஒரு பாடமாக மற்றவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டு போச்சுப்போம். இப்போ நீ வஉசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது. மனுஷன் கப்பல் கம்பெனி நடத்தி செக் எடுத்து கடைசியில் கையில் காசு இல்லாத பேரம்பிள்ளையெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போய் நன்னூட வாங்கி வாழ்கிற கட்டத்தில் இருக்குல்ல. அப்போ அப்படி தான் ஆயிரம் போடுறதுக்கு பொது வாழ்க்கையில் நல்லவங்களாக இருந்தா அப்படிங்கிற நிலைமை பது இந்த மாதிரி படிப்படியாக வரும் இந்த தாக்கம். நீங்கள் ஒரு ஒரு வழக்குரைஞர் அப்படிங்கிற முறையில் தமிழில் வந்து தீர்ப்பு சொல்லணும் கீழமை நீதிமன்றங்களில், ஏன்னா ஆங்கிலம்தான் ஒரு பெரிய ஒரு பல பேர்த்துக்கு அது பிரச்சனையாக இருக்குது. வழக்குரைஞர்களுக்கே பல பேர்த்துக்கு இந்த ஆங்கிலம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பொதுநல வழக்கு போட்டீங்க, தமிழில் தான் கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்ல சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து அது தீர்ப்பு வாங்கினீங்க. அந்த கொஞ்சம் அந்த வழக்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை பொதுவாக வந்து அரசியல் சட்டத்திலேயே வந்து கீழமை நீதிமன்றங்கள்லாம் அந்த மாநில மொழியை தான் எல்லா மாநிலத்தையும் வச்சுருக்காங்க, அதுதான் நீதிமன்றங்களுடைய மொழியாக இருக்குது. அது கூட அடிஷனில் இங்கிலீஷ் சேர்த்துக்கலாம், அப்படி தான் இருக்குது. அதுக்கு தமிழ்நாட்டில் கூட ஒரு சட்டமே கொண்டு வந்து இது பண்ணாங்க, ஆனால் அதை அமுல்படுத்தலை. அப்படி சில நீதிபதிகள் வந்து தமிழ் எழுதுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு ஆங்கிலத்திலே எழுதிட்டுருந்தாங்க. அப்புறம் அது வழக்காக போட்டு இது பண்ண ஒரு படம் இல்லை இல்லாமல் தமிழில் வந்து எழுத முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து கற்றுக்குங்க, தமிழையே தீர்ப்பு எழுதுங்க என்று தீர்ப்பு அது வழக்கு போட்டோம். அப்படி தீர்ப்பாச்சு. தீர்ப்பான பிற்பாடும் உள்ள நீதித்துறையிலேயே அதுக்கு வந்து மிகப்பலர் ஒத்துக்கிறது இல்லை, ஆங்கில மோகம் தான் அதிகம் இருக்குது. அதனால் வந்து அதில் ஒரு வழக்கறிஞர் தான் அதுக்கு மேலே அப்பீல் போட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க.
சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஸ்டே கோர்ட்டில் ஸ்டேல இருக்குது. ஆனால் மற்ற இதில் வந்து ராஜஸ்தான்லேயே எல்லாமே ராஜஸ்தான் மற்ற நாடுகள்லாம் அந்த மாநில மொழியில் தான் கீழமை நீதிமன்றங்களில் வழக்குகள் நடக்குது, தீர்ப்பு அமைந்த அப்படி தான் எழுதுகிறாங்க. அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா நீ ஒரு தடவை தீர்ப்பு எழுத வரைக்கும் அந்த மாநில மொழியில் இருந்தால் தான் மக்களுக்கு புரியும், மக்களுடைய மக்களை பங்கேற்றுக்க முடியும். அப்புறம் நீங்கள் அப்பீல் வரையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், மாற்றி அதை வந்து இது ஆங்கிலப்படுத்தியோ இது பண்ணியோ செஞ்சுக்கலாம். அந்த உணர்வு இல்லை. அதாவது அந்த அந்த மாநில மொழியில் இருந்தால் தான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற அளவுக்கு இல்லை. முன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு வழக்குரைஞர்ங்கிற முறையில் ஒரு ஜென்ரேஷனுக்கு நாம் ஏதாவது சொல்ல வேண்டியது. இப்போ அந்த என்ன எப்படி பார்க்குறீங்க நீங்கள் புதிய தலைமுறைகளில், புதியதாக வர்ற வழக்குரைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு? இல்லை, இப்போ வர்ற வழக்கறிஞர்கள் சில பேர் சொல்கிறாங்க, ஐயா நம்ம வந்து அங்கங்கே வந்து ஒழுங்கடிச்சு சில இதெல்லாம் நடக்குது எடுத்து செய்யணும், இல்லைன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அது ஒரு மாதிரியாக சூழல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை வந்து செயல்படுத்த வரும்போது ஒதுக்கிறாங்க, நம்பிக்கை நான் போயிட்டு யாரோ ஒருத்தரை சார்ந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறதா இருக்கு. நீ என்ன இல்லை நம்ம என்ன எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்க? ஒரு வழக்கறிஞர் சமூகம் வழக்கறிஞர்னால் வந்து ஏன்னா நான் இப்போ நான் இதெல்லாம் கூட எழுதுனேன். அதாவது பொதுவாக கிருஷ்ணகிரி பகுதியில் தான் சட்ட உதவி இயக்கத்தை உருவாக்குனாங்க. அதனும் அது கிருஷ்ணகிரி அதை நம்பினார். இன்றைக்கி மாற்று அரசியல் ரீதியாகவே இந்த அரசியல் சட்டத்துக்குள்ளே ஒரு மாற்று இயக்க பண்பை உருவாக்குறதுக்கு வந்து சட்ட உதவி இயக்கத்துக்கு அந்த பின்னணி இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. அது இன்னொன்று என்னென்னா, நிறைய வழக்கறிஞர்களுக்கு வழக்கு தேடிட்டு போக வேண்டியதில்லை, நிறைய வழக்கு இருக்குது. ஓ என்ன சட்டம் செயல்படாத ஏரியாவே எதுவும் இல்லை. அப்போ சட்ட சம்பந்தமான பணிகளை செய்யறதுக்கு ஏராளமான ஆள் தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடணும். இப்போ இருக்கிறவங்களை இப்போ இருக்கிற மந்திரிகளை வச்சுக்கிட்டு திட்டமிட முடியும்னு எனக்கு வழக்கறிஞர்களே யோசிக்கணும். ஏன் எவனும் போடுற திட்டம், ஏன் வந்து இவ்வளவு சட்டம் இருக்குது, இவ்வளவு இது இருக்குது, அதெல்லாம் செயல்படாமல் இருக்குது, அதுக்கு நம்ம வழக்கறிஞர்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞர்களுக்கு நிறைய பணிகள் இருக்குது. அதே சமயத்து கௌரவமாக வழக்கு நடத்துறதுக்கு கண சூழல் உருவாக்கணும். நிறையா இதுக்கு நிதி ஒதுக்கலாம். எவ்வளவோ இதுக்கு கோடி கோடியாக நிதி போகுது. நிதி ஒதுக்கிக்கு இப்போ சராசரி ஒரு இளம் வழக்கறிஞர்கள் வந்து ஒரு மாதத்துலேயே குறைந்தது 10,000 ரூபாயாவது சம்பாதிக்கலாம் சட்டவதி பணிகள் செய்வது வழக்கு. அந்த அவருடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி வழக்கு ஒதுக்கலாம். அதுக்குனால வந்து தாராளமாக நிதி கொடுக்கலாம். அதுக்குனால நிதி இப்போ நிறையா இருக்குது. எவ்வளவோ 1000 கோடிகள் விரைவாக பாருங்கள், 3000 கோடி பட்டேல் சிலைக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பூரா எல்லாம் பொதுத்துறை வங்கிகள் தான் பணம் கொடுத்துருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள் நிறைய அதிலிருந்து தான் பணத்தை எடுத்து போட்டு செய்கிறாங்க. அப்போ பணப்பற்றாக்குறைங்கிறது இல்லை சட்ட உதவி இயக்கத்தை நடத்துறதுக்கு, சட்டம் சார்ந்த பணிகளை செய்கிறதுக்கு. அப்போ அதை நோக்கி புரியவே இல்லை. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவர் கிருஷ்ணகிரி போயிட்டார், பகவதி செயல்படாத நிலைமையில் இருக்கார். அப்போ அதை பற்றி புரியலே இல்லை. நீதிபதிகள் பற்றியே நானும் சில பேர்த்திட்டுலாம் கேட்டால் பகுதி இறந்துட்டார். அப்போ பேசுகிறதுக்கே ஆள் இல்லை. சட்ட உதவி இயக்கங்கிறது தேவை ஏதோ அது உருவாக்குனதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய பழைய வழக்குகள்லாம் எடுத்து போட்டு நூற்றுக்கணக்கான வழக்கை ஒரே நாள் இல்லை விழா வச்சு முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ பகவதி கிருஷ்ணய்யர் ரெண்டு பேரும் நீதிமன்றத்தை பற்றின என்ன நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க? நீதிமன்றத்திலையும் ஓரளவு சில காரியங்களை செய்யலாம் வந்து, அது வந்து அதற்கான ஒருங்கிணைப்பு இருந்ததுன்னா ஒருங்கிணைப்போடு ஈடுபாடோடு செஞ்சால் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அதை செஞ்சாங்க. பட் அது ஒரு வீச்சை போய் சேரலை, அவங்க பீரியட்லேயே அது போகலை. மற்றவங்க யாரும் உள்வாங்க தயாராக இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பொதுவாக உங்களை பற்றி வெளியாட்கள் சொல்கிற விமர்சனம் என்னென்னா, ஐயா வந்து சங்கமாக சேரமாட்டார், அவர் வந்து தனியாக தான் செய்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் வந்து கொஞ்சம் வெளியே இருக்குது.
அந்த புரிதலுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்ல வருவீங்க? இல்லையே, நாங்களே அமைப்புகள் உருவாக்குறோம்ல. இப்போ நான் பகத்சிங் மக்கள் சங்கம்னு வச்சேன், அது பல பேர் சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய வேலையில் அப்படி இப்படி போயிடுறாங்க. அந்த அந்த பகத்சிங்கை உள்வாங்கிறதுக்கே தயாராகல. நம்ம ஒரு இதையெல்லாம் சந்திக்கிறதுக்குன்னா ஒரு மாற்று அணுகுமுறையோடு தான் வரணும். வெறும் பேரை வச்சுக்கிட்டு அவர் நம்மளும் வந்து இருக்கிற வந்து 100 மோசடி அமைப்புகளோட ஒரு அமைப்பாக போக முடியாது. அதனால் நம்ம வந்து மாற்று அரசியல் இருக்கு. ஆமாம், மாற்று அரசியல், அதில் ஈடுபாடு, முன்மாதிரியாக நடந்துக்கிறது அப்படி வேணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சில பேர்த்துக்கு அதை வந்து சுட்டி காட்டுறோம், சில பேர்த்துக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா மாற்று இயக்கங்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க, அப்படி போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து இவங்க ஒன்று சேர மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க, அப்படி ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. நம்ம எப்பவுமே 10 பேர் ஒன்று சேர்ந்து தான் செய்கிறோம். தனியாக போய் வழக்கெடு ஒருத்தர் போய் தனியாக வழக்கெடுக்க முடியாதுல்ல, 10 பேராக சேரணும். அப்படி சேர்த்து தான் எல்லா வழக்கையும் செய்கிறோம். பல இடங்களில் நீங்கள் அந்த சமீபத்தில் அந்த எழுத்தாளர் குணா அவரை பிடிச்சி உள்ளே வச்ச போது கூட நீங்கள் தான் வழக்கு வழங்க மாட்டேன்றதுக்கு நான் தான் பிரச்சனை பண்ணி ஹைகோர்ட்டில் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டு அதை பண்ணி பண்ணி எல்லாம் பண்ணி அப்புறம் விடுதலை வச்சு அவருக்கு. அது பாதிக்கப்படும் போது நீங்கள் கொடுக்க முடியும். இப்போது பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு கேள்வி வேணாது, பல பேர்த்துக்கு தெரியுதாக நீங்கள் திருமணமே பண்ணிக்காமே திருமணம் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணணும். அப்புறம் அது சரியாக வரல. இன்னொன்று வந்து பொதுவாக நம்ம எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் பெண்கள் வந்து அந்த வளர்ப்பு, அந்த குடும்பச்சூழல் இதெல்லாம் அவங்க ஒரு சார்ந்து வாழ்கிற போக்கூட தான் இருக்காங்க. சில எதிர்பார்ப்புகள் நிறைய பெண்களை பார்த்தோம் பேசணும் அப்படி இல்லை யாரும். அப்புறம் அதுக்காக கங்கணம் கட்டிகிட்டு அலையிறதில்ல, இல்லை அலைய முடியாதில்ல. அவரை விட்டாச்சு அப்புறம் நம்ம இந்த பணிகளில் ஈடுபாடாக இருக்கும்போது அதில் கவனமே வராது. சரி, ஏன்னா இதுவும் நல்லாயிருக்கு, எவ்வளோ ஒரு வரலாற்றில் கட்டுப்பாடு ஆளில் அடிச்சு காட்டுது. பகத்சிங்கெல்லாம் திருமணமே வேண்டாம்னு சொல்லிட்டார். அது மாதிரி பல இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்குறோம். அதேமாதிரி அப்படி இப்படியே போச்சு. நான் நிறைய பேர் திருமணம் பண்ணி வச்சுருக்கேன். திருமணம் பண்ணி இருக்கிறது குடும்பமாக இருக்கிறது ஒத்த கருத்துள்ளவங்களாக இருக்கணும். அப்படி இருந்து செய்கிறது அது நல்லது தானே, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த உங்களுக்கு வந்து சந்தோஷமான பல விஷயங்கள் இருக்கும்ல லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் சந்தோஷமான பல விஷயங்கள், அது மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தர்ற மாதிரி விஷயங்களாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பர்சனலாக வழக்குறைஞர் களப் போராளி அப்படிங்கிறத தாண்டி சில விஷயங்கள் நிறைய சந்தோஷம் தர விஷயமா இருக்கும். அந்த அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு? இல்லை, அதாவது இப்போ சமூக மாற்றம் தேவைன்னு ஒரு புரிதலுக்கு வர்றதை பார்த்தாவே பரவாயில்ல, ஒரு நல்ல சூழல் உருவாகுது, நல்ல இளைஞர்கள் வர்றாங்க. இப்போ நம்ம வந்து டிஎம் கார்டியன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே அரசியல் நிர்ணய சபையில் இருந்தவங்களில் உயிரோடு இருக்கிற ஒரே மனிதர்கள் தான். அவர் எங்கே இருக்கார்? திருச்செங்கோடு. அவர் வந்து காங்கிரஸில் இருந்தார், பெரிய ஜமீன். அப்போ நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினார். அப்போ வந்து ஜில்லா போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஜில்லா போர்டு அப்போ வந்து சேலம் மாவட்டங்கிறது பெரிய மாவட்டம் இல்லை, தருமபுரி எல்லாம் சேர்ந்து. அப்போ நிறைய அதிகாரங்கள் இருக்கும் ஜில்லா போர்டு பிரசிடெண்ட்டுக்கு, நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினார். அவர் வந்து இந்த காவேரி உபரி நீர் மேட்டூர் அது போய் சேர்றது எல்லா குளங்களையும் நிரப்பணும்னு ஒரு ஸ்கீம் போட்டார். ஸ்கீம் போட்டு காமராஜர் கொடுத்து எல்லாம் பண்ணார், அது நடக்கலை. இப்போ அதை நம்ம நாங்கள் எடுத்தோம், எடுத்து கொஞ்சம் சில இதெல்லாம் போட்டு அதில் வீரப்பண்ண ஒரு வந்து தமிழ் பற்றாளர்கள் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் அவரெல்லாம் வந்து இதுதான் நடத்தணும். அதை இப்போ அதை வந்து மறுபடியும் செய்யணும்னு சொல்லி இப்போ ஏன்னா 3 ஆண்டுக்கு ஒரு தடவையாவது உபரி நீர் போகுது. ஆமாம், காவிரி ஆனால் மேட்டூர்லாம் ஃபுல்லாகி வீணாக போகுது கடலுக்கு. அதை பண்ணோம்னா குளங்கள் நிரப்பிட்டோம்னா 3 வருஷத்துக்கு நிலத்தடி தண்ணி தாங்கும், மழையும் பெய்யுது அப்படின்னு இது பண்ணோம். அதுக்காக நம்ம 2012 டிசம்பரில் நாமக்கல்லில் ஒரு கருத்தரங்கம் வச்சோம்.
அப்புறம் வச்சுட்டு அங்கே இங்கே போய் என்ஜினியர்லாம் வந்தாங்க, சர்விங் என்ஜினியர், ஏன்னா அவர்களுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் வீரப்பனுடைய எல்லாம் வந்தாங்க, ஆர்வம் வந்தாங்க. அப்புறம் அது நம்ம கூட இருக்கிறவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு ரிட்டையர்ட் பீப்புள் நாமக்கல் கிடச்சாங்க, அதுதான் கொஞ்சம் அங்கே இங்கேயும் ஃபோன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இளைஞர்கள் வரல, அப்படி அப்படியே ஒரு தேக்கம் இருந்தது. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, ஃபோன் வந்துட்டு, ஐயா நீங்கள் 2012 போட்ட துண்டறிக்கை அடித்தது அதை செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னார். ஒரு இளம் வழக்கறிஞர் நாமக்கலுக்கு பக்கத்தில் இருக்கார், பேசினார். அப்புறம் வர சொன்னே வந்தார். அப்புறம் சரி இது செய்யலாமையான்னாரு. சரி இங்கே அதுக்கு ஒரு மனு தயார் பண்ணுவோம், மனு வந்து ஒரு 100 கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சுட்டு ஒரு பொதுநல வழக்கு போடுவோம். அப்புறம் இந்த இதில் கொஞ்சம் ஒரு அரசியல் இயக்கமாகவே கொண்டு வரலாம். இப்போ பரவலாக தண்ணி தேவைங்கிற புரிதல் இருக்குது குடும்பங்களுக்குள்ளேயே. அப்போ இது வந்து இது ஒன்றும் பெரிய செலவே இல்லை, 182 கிலோமீட்டருக்கு இது பண்ணோம்னா அவங்க ஏரியிலெலாம் இணைச்சி போகலாம். அப்போ அது இப்போ இந்த காலத்துலாம் ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, இப்போ இதை உருவாக்கணும்னா அப்போ மக்கள் மத்தியில் கேள்விகள் உருவாக்கணும். இந்த கட்சியெல்லாம் இந்த கட்சியில் இருக்கிற எல்லா கட்சியிலையும் உங்களுக்கெல்லாம் இதை செய்யாத என்ன வேலை, எது கட்சி போய் வேட்டி கட்டிட்டு அலையிறீங்க என்று மக்கள் கேள்வி கேட்கணும். சும்மா கரை வேட்டி கட்டிட்டு தானே ஏமாத்துறான், வேலை செய்யாது, இவ்வளவு காலம் இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையே, ஏன் அப்படி இருக்கிறீங்க, அதனால் இதை செய்யுங்க, இது இதுக்கு செய்கிறதுக்கு தானே கட்சி வச்சுருக்கிறீங்க என்று மக்கள் மத்தியில் அதை விவாதமாக்கணும், கேள்விகளை உருவாக்கணும். அப்படி உருவாக்கும்போது தான் பரவலாக இப்போ இன்றைக்கி வந்து ஊடகங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சு. அப்போ அதனால் செய்தி போய் சேர்றது இப்போ வந்து ரொம்ப எளிமையாகிடுச்சு. அதை நம்ம உருவாக்கணும்னா அதிலிருந்து அரசியல் போக்குகள் வரும், இளைஞர்கள் பெண்கள் எல்லாமே ஆமாம் நம்ம ஆக்கப்பூர்வமான இதை செய்கிறது தானே அரசியல் கட்சி எல்லாம் சுற்றி சேர்த்துட்டீங்க, அதெல்லாம் புரியுது, எல்லாருமே குடும்பங்களுக்குள்ளேயே பேசுகிறாங்க. இப்போ வேற சினிமாக்காரங்க கிளம்பிட்டாங்க, நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வரணும் அப்படின்னு, எந்த பொறுப்பும் இல்லை. யாரோ கதை எழுதி, யாரோ வசனம் எழுதி, யாரோ பாடல் எழுதி அதை பாடுறதுக்கு வாயாசிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு பிம்பத்தை உருவாக்கி இன்றைக்கி தமிழ்நாடு தான் அதில் மாட்டிகிட்டுருக்கு. ஒரு வந்து ஒன்றுமே இல்லாத பிம்பங்கள் இன்றைக்கி வந்து சமூகத்துக்கு நாங்கள் வழிகாட்டிகள் அப்படின்னு நடத்துகிறது எல்லாம் புரியுது மக்களுக்கு. அப்போ அதை நோக்கிய இயக்கங்களை உருவாக்கணும். அது அது சில பேர் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க, நம்ம துண்டறிக்கை கூட்டம் எல்லாம் கிராம கிராமமாக கொண்டு போவோம், அப்புறம் கேள்வி கேட்போம், ஏன் அதை செய்யக்கூடாது. இந்த துண்டறிக்கை வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு உயிரோட்டமாக வச்சுருக்கிறவர்கள நீங்களும் ஒருத்தர். ஆமாம், பல வழக்குகளில் நீங்கள் போடுற துண்டறிக்கைகள் மிக பிரம்மாண்டமான துண்டறிக்கைகள். நீதிபதிகளை பற்றியே கூட நீங்கள் துண்டறிக்கை போட்டு நீதிபதிகள் அவையிட்டே கொடுத்துருவேன், அதை கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி நீங்கள் முதல்ல வந்து ஒரு நீதிபதி ஏதோ தாழ்த்தப்பட்டவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டாரு அப்படிங்கிறது உங்கள் துண்டறிக்கை ஆரம்பமாகுதுன்னு நினைக்கிறேன். சிவப்பான்னு பெங்களூருக்கார் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தார், நமக்கு சிக்கலான ஆள். அவர் வந்து அவர் கூட தங்கராஜன் ஒரு தலித் ஜட்ஜி உட்காந்துருந்தார். சிவப்பா அங்கே சிக்கல் பண்ணி டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தார். ஆனால் இங்கே வந்தவர் கூட என்ன பண்ணார், ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். சரி யார் கொஞ்சம் கேள்வி கேட்குற வக்கீலுங்க அப்படின்னு பார்த்தாரு, என்னையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாரு. நான் போய் நின்னா கேட்காண்டி ஆர்டர் போட்டுருவார். அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஓட்டினார். திடீர்னு வந்து ஒசூர் பகுதியிலிருந்து ஒரு 10 குடும்பம் தலித் குடும்பம் கொண்டாரெட்டி டிஸ்ட்ரிக்டில் குவாரியில் வேலை செய்கிறாங்க. அங்கே எப்படின்னா குவாரியில் அவன் வந்து இது போட்டுருவான், ஆந்திரா கொண்டாரெட்டி இந்த இது இருக்குல்ல வேலி கம்பி வேலி போட்டுருவான், அவங்களுக்கு வீடு இது போட்டு இது பண்ணிடுவான். அங்கேயே தான் எல்லாம் சம்பளத்துக்கு போய் தான் அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துருவான். கணக்கெழுதி கல்யாணம் பண்ணிட்டா ஒரு பார்ட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்தால் கல்யாணம் பண்ணி இங்கே இருந்துக்கணும், வெளியே போகக்கூடாது. கொத்தடிமையாக வச்சுருக்கான், 10 ஆண்டுகளாக அப்படியே வச்சுருந்தான். ஒரு பையன் தப்பிச்சு வச்சுட்டான், வந்து லீகல் எடுக்க வந்தான், அவர் எங்கிட்ட காசு கொடுத்தாங்க நான் போட்டேன். போட்டு ஏவிஎஸ் கார்பஸ் இவர் தங்கராஜ் ஜூனியர் ஜட்ஜி சிவப்பா சீனியர் ஜட்ஜி அவர்கிட்ட வருது. அப்போ தான் அவருடைய முழு இதுவும் ஒரு வழி வருது. அந்தால் என்னங்கிறாரு, அது எப்படி கொண்டாரெட்டி டிஸ்ட்ரிக்ட்டு இங்கே ஹைகோர்ட்டில் போடுறீங்க, ஆந்திராவில் போடலாம். இல்லைங்க, அது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, 3வது ப்ரொவிஷன் வந்து பார்ட் ஆஃப் த காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்கே உருவாகுதோ அந்த ஹைகோர்ட்டு போடலாம்னு இருக்கு அப்படி. அன்னைக்கு பாருங்கள் கோர்ட்டில் கான்ஸ்டியூஷன் புக்கே இல்லை. சரி நான் லஞ்சில் படிச்சுட்டு வரேன் அப்படின்னாரு.
அப்புறம் என்னன்னாரு, நீங்கள் வந்து தனித்தெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னாரு. ஃப்ராட்ஸ் வந்து ஓபன் கோர்ட்ல சொன்னாரு. தங்கராஜ் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அதுக்கும் இவன் அன்பழகன்னு அவர் தலித்து அடிஷன் பிபி, அவரை நிறைய கூட்டம். அவரை என்னடா சொன்னேன், ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எப்போ சிக்கலாக போயிருக்கீங்க, உங்களை திருத்த முடியுங்கிறார் என்ன. அப்புறம் படித்து வந்தார், எஸ் எஸ் ப்ரொஃபஸர் இருக்குது, ப்ரொஃபஸர் இருக்குது, நம்ம எப்படி இங்கேருந்து ரிட்டர்ன்ச்சு என்ன பண்ணுறதுன்னாரு. நான் ஒரு மூணு நாலு கேஸில் ஆர்டர் காப்பியில் வச்சுருந்தேன் பாருங்கள். ஒரு ஒரு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் ஒரு டீம் அனுப்புவாங்க, போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் இங்கே கலெக்டர்லாம் அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுப்பாங்க, 10,000 அவங்களுக்கு வேண்டியது ஆடுகீடு மாடு வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஸ்கீமே இருக்குது அப்படின்னு அந்த பேப்பர்லாம் கொடுத்தேன். கொடுத்தோன்னே நோனோ தலித்தா ஃப்ராட்ஸ், எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிட்டானுங்க. நான் ஒரு 10 குடும்பத்தை கூட்டிக்கு போனேன் வந்து சத்தியமங்கலத்துலேருந்து. அப்புறம் ஒரு மாதிரி வருஷம் இருந்தாங்க, ஒரு 10,000 வாங்கி போனாங்க. ஒரு விசேஷம்னு வரவே இல்லை. அப்படி இல்லைங்க, அங்கே இருக்கிறவங்க பழைய கடனுக்கு வட்டியே கட்டல நீ அப்படின்னு பிடிச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னா, இல்லை இல்லை உங்களை திருத்த முடியாது அப்படி அப்படின்னு ரொம்ப ரகலை பண்ணிட்டார். அவர் தான் அதை வந்து எடுத்து வந்து போட்டு, அப்போ தான் முத மாதிரி ஒரு இயக்கம் ஆக்குறான், துண்டறிக்கை போட்டு போஸ்டர் போட்டு இயக்கம் ஆக்குறோம். அவர் யார் யாருமே வந்து பெருசாக செய்யலை, இல்லை செய்ய மாட்டேங்கிறாங்க. சில ஜட்ஜுங்க பரவாயில்ல, அத்தனை பேரும் மோசமாக இருக்குது, நீங்களாக செஞ்சீங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவர் உட்காந்துருந்தார், கண்டிஷாக உட்காந்துருந்தார். உட்காந்துருந்து அதுவும் பழநெடுமாறன் மேலே அவர் ஒரு இது நடத்தினார், நீல பிரச்சனைக்கு தஞ்சையில் ஒரு மகாநாடு நடத்தினார். அப்போ கருணாநிதி சீஃப் மினிஸ்டர், அவர் என்ன பண்ணார், மத்திய அரசு சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு அவங்க அதாவது அந்த அரங்குக்கு முன்னாடி வந்து படங்கள் படக்காட்சி போட்டிருந்தாங்க. அங்கே நடந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் தொகுத்து அதில் இருக்கிற மூணு பையங்களை பிடிச்சி என்எஸ்ஏ போட்டாங்க. அப்புறம் அந்த பேரில் சேலஞ்ச் பண்ணியிருந்தான். அப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்புறம் இது இதெல்லாம் முடித்து போராட்டம்லாம் முடித்து கொஞ்ச நாள் கழித்து சிவப்பா பெஞ்சில் வந்தது. அதில் வந்து நம்ம கூட இருக்கிறவர் போய் முரசொலியெல்லாம் தட்டிட்டு வந்தார். முரசொலியில் நல்லா எழுதியிருந்தாங்க, ஐபிகேஎஃப் பற்றியெல்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி அதெல்லாம் தான் போட்டிருந்தோம். போட்டிருந்தோடனே அப்புறம் சிவப்பா அப்போ ரொம்ப இதாகிட்டார், நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ எழுதுறீங்க, ஒரு சின்ன கட்சி நடத்துகிறாரு நெடுமாறன், அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் படத்தை தானே அங்கே நடந்த அட்ராசிட்டிஸ் தானே போட்டிருக்காரு, அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து எஃப்ஐஆர் சம்மந்தமாக முடிவெடுக்கிறீங்களா, நாங்கள் ஆர்டர் போடணுமா அப்படின்னு பேர் அடுத்த நாளாக வித்ரா பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, அவர் வந்து அவர் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிருக்காரு, அது அது பெண்டிங்கில் இருக்குது. அவர் நிறைய நம்ம வந்து அம்சமல்ல வந்து கே நாராயணன் தான் வந்து குடியரசுத் தலைவர். அவர் அதில் கே நாராயணன் ஆஃபீஸில் இருக்கிற சில செக்ரட்டரி எல்லாருமே வெங்கட்ரமணி நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அங்கே இருக்கிற ஸ்டெனோவெல்லாம் வெங்கட்ரமணி ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இங்கே வந்து ப்ரைவேட்டாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்புறம் அவரை டிஸ்மிஸ் பண்ணி மதியம் 10:30 வருது ஆர்டர் காப்பி அப்படி ரிஜிஸ்டர் கொடுக்குறாரு. அப்புறம் வாங்கிட்டு ஓடிட்டான். பயங்கரமான ஆளுங்க, 1 crore rupees ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க ஊரில். வேற துண்டு வரைக்கும் நிறையா நீங்கள் போட்டிருக்கீங்க நீதிபதிகளுக்கு எதிராக. ஊழலாக இருக்கிறது கொஞ்சம் வந்து சட்டவிரோதமாக பண்ணுறது. இதே போல சில பேர்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிற இந்த செலெக்ஷன் இருக்குல்ல, அதுலாம் ஃப்ராட் நடக்கிறது, அது சம்மந்தமாகலாம் விடாமல் செஞ்சிட்டு இருந்தோம். செஞ்சிட்டு இருந்து சில பேர் வந்து பேர் அங்கே போன முற்பாடு கூட அதை நிறுத்திடுவாங்க. அப்போ நம்ம அவங்க சம்மந்தமான தகவலெல்லாம் திரட்டி அனுப்பிச்சு அதெல்லாம் சில வேலையெல்லாம் பண்ணோம். நீதித்துறை ஒரு நேர்மைத்தன்மையோடு வச்சுக்கிறதுல, நீதிபதிகளை கொண்டு வர நேர்மையான ஆட்களை கொண்டு வரதில் வழக்கறிஞர்கள் பங்கு இருக்குது அப்படிங்கிறதுல தொடர் முயற்சி இருக்குது. நிறையா வந்து நிறைய இவர் இருந்தார்ல, அவர் அந்த வி ராமசாமின்னு ஒரு ஊழல் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் இருந்தப்போ தானே இம்பீச்மெண்ட் எல்லாம் போய் இதாச்சல்ல. இப்போ எல்லாமே சந்திர
அங்கேயும் போய் எல்லாம் டாக்குமெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தார். அப்படி எல்லாம் இருந்து தான் நிறையா செஞ்சோம். நீதித்துறையில் இருக்கிற ஊழலுக்கு எதிராக பல வேலைகள் செஞ்சோம். 16 அந்த சின்னாம்பதி இங்கே இந்த அதிரடிப்படை கோவை போக்கு இருந்த அந்த இதில் கூட நீங்கள் ஆமாம் படிச்சுட்டு வந்தோம். பானுமதி கமிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அங்கே வந்து அடுத்த பிற்பாடு தான் கமிஷன் போட்டாங்க. அப்போ வந்து ஜி நாகராஜன் இருந்தார், வழக்கறிஞர். அவர் தான் அதுக்கு விக்டிமுக்காக வழக்கறிஞராக எல்லாம் நடத்தினார். நடத்தி ப்ரூவ் பண்ணோம், ட்ரே பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது. ஒரு இளம் தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லணும், நம்ம ஒரு மெசேஜ் என்ன சொல்ல போகிறோம் நம்ம லைஃப்பில்? இந்த இளம் தலைமுறைக்கு ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிப்பு இருக்கணும். சும்மா ஏதோ வாழ்ந்தோம் போனோம்னு இருக்கிறத விட சரியானது ஒரு காரியங்களை செய்வோம். அதுக்காக வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சிக்கல் வர மாதிரி வந்து உங்களுடைய உங்களுக்கு பின்னடைவு வர மாதிரி செய்ய வேண்டியதில்லை. குறைஞ்சபட்சம் அதுலேயும் கவனமாக இருந்துக்கிட்டு சில காரியங்களை அந்தந்த இடத்துலேருந்து செஞ்சோம்னாவே அது ஒரு வந்து ஒருங்கிணைப்பாயிரும். ஒருங்கிணைப்பாகும்போது ஒரு நல்ல வீச்சோடு சில வேலைகளை எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் சமூக தேவையும் இருக்குல்ல. இப்போ வந்து நல்லது செய்கிறத வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் பாதிக்கப்படுறவங்க சரி பண்ணுவாங்க. பொதுவானவங்க வந்து இதெல்லாம் செஞ்சால் நல்லது தானே அப்படிங்கிற அளவுக்கு வருவாங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு முழுமையை வந்து எதிர்கொண்டிருக்கதான் நினைக்கிறீங்க, ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கா அப்படின்னு கருதுறீங்க? இல்லை, இப்போ நம்ம வாழ்நாள்லேயே நம்ம முன்னாள் அதாவது முன்ன பயணிக்கிறதுக்கு தான் விரும்புகிறோம். இப்போ அப்படி இல்லையே, ஒரு தேக்க நிலை மாதிரி வந்து தேக்க நிலையே இல்லை, அது ஒரு விலகல் நிலையாயிருது. நல்லா போயிட்டுருக்கிறது விலகி போய் சீரழிவோ உடலாகி அது சமூகத்தில் இருக்க பிரச்சனை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்த காலத்தை நோக்கி பின்னோக்கி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது இழப்பு தெரியுதா, அல்லது ஒரு திருப்தி தெரியுதா, சந்தோஷம் இருக்கா, அது என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதை ஒரு பெரிய ஒரு நீண்ட இல்லை. இப்போ வந்து இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்து பெருசாக அப்படி வாழணும்னு எதிர்பார்க்கல. நல்ல காரியம் செய்யணுங்கிறது தான் சின்ன வயசுல இருந்து அந்த காரியத்தை செஞ்சுருக்கணும் திருப்தியோடு. அதனால் வந்து ஐயோ நம்ம இப்படி இப்படி இறங்கி செஞ்சது சரியில்லை அப்படிங்கிற ஒரு இழப்பு நினைக்கல, ஒரு திருப்தி இருக்கு உங்களுக்கு, சந்தோஷம் இருக்கு. ஆமாம், அது என்ன எனர்ஜி உங்களுக்கு இருக்கு இந்த வயசுலயே நீங்க வந்து வேலை செய்யறதுக்கான எனர்ஜி உங்களுக்கு? என் கூட வர்றாங்கல்ல பாருங்க, புதுசாக இருக்கிறவங்க ஃபோன் பண்றாங்க. அந்த இளைஞர்களுக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அவங்க தேடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான ஒருங்கிணைப்பு வரல. அப்போ அதை நம்ம பார்க்குறோம். தன்னை எத்தனை பேர் இருக்கு, திடீர் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, நானும் வர்றேன்யாம்பாங்க. அதுக்கான ஒருங்கிணைப்பு வரதான் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த சமூகத்தின் மீதும் இளம் தலைமுறையும் போது ஒரு நம்பிக்கையை நீங்கள் எப்பவுமே கைவிடல. ஆமாம், அந்த நம்பிக்கையோடு தான் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. இல்லை, அதைத்தானே இயக்கிங்கிறாங்க, இயங்கியல். அது வந்து பின்னோக்கி போகாதல்ல, அது கொஞ்சம் தாமதமாகலாம், அது வந்து இல்லாமே போகாதல்ல. நீங்கள் நிறைய இப்போ சமீபத்தில் போராட்டங்கள், ஜல்லிக்கட்டு மாதிரியான போராட்டங்கள், அல்லது பொதுவாக சமூகத்துக்காக நிற்கணும்னு ஒரு ஜென்ரேஷன் வருது, அது வெறுமனே முடிஞ்சி ஒன்றும் இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்க? புதுசாக வர்ற இளைஞர்கள் போராட்டங்கள் நிறைய இல்லை, அது எல்லாமே வந்து பல இப்போ இந்த ஈழம் பிரச்சனையில் இறங்கி நடந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதனுடைய பாதிப்பு இன்னும் இருக்குது. வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற திருப்பாக இருக்கிற இளைஞர்கள் ஈழத்தை பற்றி தான் எடுத்துக்கிறாங்க. அது கொஞ்சம் காசு வருது, அது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஒருங்கிணைக்கிறது, இங்கே இருக்கிற இதுக்காக நல்லது செய்யறது அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. அப்போ நான் கூட என்ன பண்ணணும்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல வந்து நம்ம வந்து அமைப்பு கட்டுறோம்னு, அமைப்பு கட்டுறதுக்கான விமர்சிகளை என்னுடைய கோணத்தில் எடுக்கிறேன். இருக்கிற அமைப்புகளை காப்பி அடிக்க முடியாதுல்ல. சமூக சமத்துவ மக்கள் படையினு ஒன்று உருவாக்கணும். அது வந்து முன்மாதிரியாக அம்பேத்கர் அணி நடத்தினது.
அவங்க சமூக சமத்துவ படைன்னு நடத்தினாங்க. நான் சமத்துவ மக்கள் படைன்னு பேர் வச்சேன். வச்சு அதுக்கான இதெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணோம். குடி சகப்பு, அதில் நீலக்கலரில் முக்கோணம், அப்படி தான் அது முக்கோணம். எப்படின்னா அம்பேத்கர் நல்லா சொன்னார், சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு நான் புத்தர்கிட்ட இருந்தால் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்துக்கல. ஃப்ரெஞ்சு புரட்சி அவ்வளோ விரிவாக இல்லை, புத்தர் ரொம்ப விரிவாக அதை வச்சார் அப்படிங்கிறதுக்காக அடையாளமாக அதை போட்டு எடுத்தோம். எடுத்தோம் கொஞ்சம் வந்து பரபரப்பாக நாங்கள் வந்து மதுரையில் அறிவு கூட்டம் வச்சோம். இதில் இந்த வழக்கோடு சேர்த்து கடலூரில் கன்னிமுருகேசன் வழக்கோட எல்லாம் நடத்தி இதெல்லாம் பண்ணோம். கொஞ்சம் இளைஞர்கள் செய்யலாம் ஐயான்னு வர்றாங்க, தலித்தறிஞர்கள்லாம் கூட. அப்புறம் அப்படியே அவங்க ஏரியாவில் அதை செய்யணும்ல, நின்றுடுறாங்க. மற்ற அமைப்புகள் நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு இப்படியெல்லாம் நம்ம இருந்ததுன்னா போலீஸ்காரங்க வந்து கேட்பான், அது கேட்பான் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. அப்புறம் அது கூட நான் இவர்கிட்ட பேசினேன், குளத்தூர் மணிகிட்ட வந்து, இன்றைக்கி வந்து வந்து இந்த இந்துத்துவா ரொம்ப ஆபத்தான ஒரு பாசிச சக்தியாக வளருது, குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஒரு ஒருங்கிணைப்பு கொண்டு வரணும், அதுக்கு முன்மாதிரியாக தான் அம்பேத்கர் அணி சமத்துவ சமூக சமத்துவப்படைன்னு கட்டினாங்க, அவங்க ஆர்எஸ்எஸ்ஸையே பின்னுக்கு தள்ளாங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஆர்வமாக சொன்னார். செஞ்சுருவோம் உடனே இது இதுன்னு சொல்லி அப்புறம் அவங்க இங்கே அது மாதிரி வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கான ஒரு அதாவது நீங்கள் உங்கள் அமைப்பை நடத்துங்க, பொதுவானது இன்றைக்கி வந்து இப்போ எல்லாமே மூடநம்பிக்கை ஆகிடுச்சு. அந்த மூடநம்பிக்கை நீங்கள் வந்து பெரியார் மட்டும்தான் சொல்கிறீங்க, அப்புறம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பொதுவான எல்லா அப்படி வந்து சமூக அக்கறை உள்ள வந்து இந்துத்துவாவை எதிர்க்கிற அமைப்புகளுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும், காமன் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு. ஆ, வந்து மினிமம் ப்ரோக்ராம் இருந்தால் தானே ஒருங்கிணைக்க முடியும், இல்லைன்னா நம்மளால் மைனாரிட்டி ஆகிடும், அவங்களுக்கு வசதியாக இருக்குது. அவருடைய ரொம்ப தீவிரமாக அவர் யோசித்து அந்த ஒரு கூட்டத்திலே சொன்னார் ஈரோட்டில். அப்புறம் அது சம்மந்தமாக யாரும் எழுதி செய்கிறதில்ல. அப்புறம் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் பல இடங்களில் இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தருது, மேலும் மேலும் உங்களுடைய செயல்பாடு வந்து அப்படி வளரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த உரையாடலில் பங்கெடுத்ததுக்காக உங்களுக்கு வணக்கத்தையும் நன்றி சொல்லிக்கிறேன்.